ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். புதனுக்குரிய 5/14/23 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மே மாதம் 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மே 2021 இந்த தேதிகளுக்கு மட்டும்தானா இந்த பலன்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ராசியின் அடிப்படையில் கூட இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ராசியின் அடிப்படையில் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து மிதுன ராசியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து கன்னி ராசியில் இருக்கீங்களோ, உங்களுக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். ஏன்னா இந்த 5/14/23 புதனுக்கான ஒரு எண்கள்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த மிதுனமும் சரி கன்னியும் சரி புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசிகள் தான். ஸோ இந்த ராசி இருக்கக்கூடியவர்களும் இந்த பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இப்போ இந்த மே மாதம் 2021 இதனுடைய கூட்டுத்தொகை சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த மாதமே துவங்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்து கலந்தே நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இது இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். எப்படி வானத்தில் சந்திரன் வந்து வளர்ந்து தேய்வதாக நம்ம பார்க்கிறோமோ, அது மாதிரி கொஞ்சம் நல்லதாகவும் சிறிது காலம் வந்து உங்களுக்கு நிறைய வந்து சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமையும். அது மாறி மாறி தான் நடக்கும். மாதத்தின் முற்பாதி பிற்பாதிங்கிற மாதிரி கூட பிடிக்க முடியாது இந்த 5/14/23 பொறுத்த வரைக்கும். ஏன்னா பொதுவாகவே 5/14/23 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் நினைப்பாங்க, நாளைக்கு ஒரு விஷயம் நினைப்பாங்க, நாளை அன்னைக்கு வேறு ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. அப்படி நீங்களே ஒரு சேஞ்சஸ்க்குள்ள ஒரு பர்சனாக இருப்பீங்க. ஆனால் அது பாசிட்டிவான சேஞ்சஸாக தான் இருக்கும். கூடுதலாக இந்த சந்திரன் வேறு இந்த மாதத்தின் தோக்கத்திலேயே வராரு. அவர் வந்து நெகட்டிவான சேஞ்சஸை கொடுக்குறவர். ஸோ அவர் வந்து தேய்வார், மறுபடியும் வளர்வார், தேய்வார் வளர்வார், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவே இது இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியே ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும், நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இருந்திருப்பீங்க, இந்த கம்பெனியிலேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு நான் போயிடலாமா சார், இந்த மாதத்தில் எனக்கு அதற்கான சரியான வாய்ப்புகள் வருமானு கேட்டிங்கன்னா, வாய்ப்புகள் ஒரு பக்கம் வந்து உங்களை வந்து தூண்டில் போட்டு இழுக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், புத்திசாலித்தனமானா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிதானித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வாய்ப்பை வந்து டோட்டலாகவே வந்து தவிர்த்துருங்க நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி இந்த மாதத்தின் இறுதியிலோ அடுத்த மாதத்திலோ கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு நன்மையாகவே முடியும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய வேலையை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். உத்தியோகஸ்தர்களை பற்றி பார்த்தோம். இப்போ வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது, வியாபாரிகளுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிஸ்னஸ் இல்லாமல் இன்னொரு பிஸ்னஸில் ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி எதுவும் வாய்ப்பு வந்துச்சுன்னா இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போயிடாதீங்க. கொஞ்சம் நிதானிங்க, நிதானித்து அடுத்த மாதத்தில் அதற்கான முடிவெடுங்க. இந்த மாதத்தில் வந்து நீங்கள் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்குமா, எந்த அளவுக்கு லாபம் கொடுக்கும், அதில் எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஆராய்ச்சி பண்ணிட்டு இறங்குனீங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயம் நல்லதாகவே வரக்கூடிய மாதத்தில் அது உங்களுக்கு அமையும். வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் நீங்கள் வந்து மனநிலையிலையும் நீங்கள் ரொம்ப அமைதியாக வைத்து கொள்ள வேண்டிய மாதமாக இது இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய கை இருப்புகளை வேறு இதிலாச்சும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் எதுவும் செய்திடாதீங்க. அமைதியாக அடுத்த மாதம் வரைக்கும் பொறுமை காக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ரெஷரும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க இருக்கிற வகையில் அப்படியே இருந்துகிட்டு இருக்கலாம். என்ன ஒன்று, அவங்க நிறையவே இந்த கொரோனா காலத்தில் வீட்டில் இருந்து ரொம்ப ஒரு வேற ஒரு ஃபேஸில் இருப்பாங்க. கேட்ஜெட்ஸு, செல்ஃபோன், டிவி இதுக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அந்த நிலையெல்லாம் விட்டு வெளிவர வேண்டிய ஒரு மாதமாக இதை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஜூன் ஜூலைலலாம் எல்லாமே நார்மலைஸ் ஆகும்போது திடீர்னு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உங்களுடைய மைண்டே ஒத்துழைப்பு தராமல் போயிடும். அதற்கான ஒரு எக்ஸசைஸ்க்கான ஒரு மாதமாக இப்போதிலிருந்தே நீங்கள் மறுபடியும் பாடப்புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வரக்கூடிய ஆண்டுக்கான பாடப்புத்தகங்களை சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜூன் ஜூலையில் எல்லாமே நார்மலாகும்போது உங்களுக்கு பெரிய பேர்டனாக அது தெரியாது, சிரமமாக தெரியாது. இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களை பற்றி பார்ப்போம். ஏன்னா இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நுழைய போகிறாங்க. மே மாதம் எதிர்பார்த்துருந்த விஷயங்கள் எல்லாமே பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் நினச்சிருந்துருப்போம், அது ஒன்று நடந்திருப்போம், ரொம்ப நம்பியிருப்போம், அது நம்ம காலை வாரி விட்டுருக்கோம். அதுக்காக மனசு உடஞ்சி போயிடாமல்
அவ்வளோதான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு தவறான முடிவு இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு தாவிடுவோமா அப்படின்லாம் நினைக்காம கொஞ்சம் நிதானம் காக்க வேண்டும். ஏன்னா இந்த மாதத்தில் ஏதாச்சும் நீங்கள் அவசரமாக முடிவு எடுத்து வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல போனீங்கன்னா இந்த இடமும் போய் அந்த இடமும் போய் ரெண்டு கட்டம்லாம் மாட்டிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு சிரம காலகட்டத்தில் நீங்கள் வந்து உள்ளார்க்குள்ளார போய் மாட்டிடாமல் அந்த வலையில் போய் சிக்கிடாமல் நிதானித்தே உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டிய காலமாக இது இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்கு எந்தெந்த தேதிகள் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி 4ஆம் தேதி இந்த 2 தேதிகளுமே முக்கியமான தவிர்க்கவே முடியாத முடிவுகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம துவங்கி ஆகணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறவங்க இந்த தேதிகளை பயன்படுத்திக்கோங்க, அது ஓரளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இன்கம் சோர்ஸ் இருக்கும். ஏதாவது நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கும், நீங்கள் ஒரு கடன் கொடுத்ததை மறந்து போயிருப்பீங்க, திடீர்னு அது உங்கள் கைக்கு திரும்பி வரும். இது மாதிரி ஒரு எதிர்பாராத பண வரவுக்கான நாளாக அது அமையும். 13ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் 2வது வாரத்தில் உங்களுடைய விடுபட்ட தெய்வ வழிபாடு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த தேதியில் போய் நீங்கள் செய்துட்டு வரும் பொழுது அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நன்மையை பெற்றுத்தரும், உங்கள் குடும்பத்திற்கே உயர்வுகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக அது அமையும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி அதே போன்ற ஒரு தெய்வ வழிபாட்டிற்கான ஒரு நாளாக வருது. குடும்பத்தோடு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, உங்கள் வேண்டுதலையை செலுத்துவது, இது எல்லாமே எவ்வளவு சிரமமான காலகட்டத்தில் நீங்கள் இருந்தாலும் அதில் இருந்தெல்லாம் உங்களை மீட்டு அடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு தன்மையை அது உங்களுக்கு கொடுக்கவே செய்யும். 4வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 23ஆம் தேதி உங்களுக்கான ஒரு அனுகூலமான காலமாகவே வருது. ஸோ இது இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதத்துடைய கடைசி பகுதிக்கே வந்துடுறீங்க. ஸோ இப்போலேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வரக்கூடிய மாதத்திற்கான மிகச்சரியான திட்டமிடுதல்கள், அது உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம், வியாபாரிகளாக இருக்கலாம், பொது வாழ்க்கையில் இருப்பவர்களாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கான அடுத்த மாதத்திற்கான திட்டங்களை வந்து இப்போவே நீங்கள் சரிபார்த்து அதற்கான முயற்சிகளையும் ரொம்ப வேகமாக எடுக்கும் பொழுது வரக்கூடிய மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுது. அதற்கான ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய நாளாக இந்த 23ஆம் தேதியை வைத்துக் கொள்ளுங்கள். 26ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் இந்த பிரார்த்தனைக்கான நாளாக தான் வருது. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடை செய்யும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் கேட்கப்படும், அதனால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்கேன், அது எந்த துறையினராக இருந்தாலும் சரி. அதனால் பெரிய அளவுக்கு உங்களுடைய பணம் போய் எதுலேயும் முதலீடு செய்திட வேண்டாம், இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் மாட்டிக்க வேண்டாம், அல்லது நீங்கள் வந்து வேற ஏதாச்சும் ஒரு பிரான்ச்சஸ் துவங்கணும் அப்படின்னு பிஸ்னஸ் பண்ணுறவங்க நினச்சிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் இந்த மாதம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி வைங்க. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி அம்சத்தை வச்சு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஒவ்வொரு மனிதருக்குமே அவங்களுடைய பிறந்த தேதி கூட்டியன் தவறவும் உங்களுடைய பெயர் என்னன்னு ஒரு எண் வரும், அதுவும் சரியாக பொருந்தினால்தான் நல்ல பலன்கள்ங்கிறது கொடுக்கும். அது எப்படி சார் நான் சரி பார்த்துக்கிறது நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்கள் பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. மறக்காமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பலன்களை நான் இலவசமாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். நன்றி.